ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ட்ரிஸ்லிங் கிளவுஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வழக்கமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ உங்க எல்லாருக்கும் சின்னதான ஒரு புதுமையான டாஸ்க், நீங்க இப்ப திரையில என்ன பாக்குறீங்க? சரியா சொன்னீங்க, இது ஒரு பேப்பராலான டீ கப். ஓகே, இந்த டீ கப் அங்கேயே அப்படியே இருக்கட்டும். நாங்க இப்ப உங்க கையில மூணு பொருட்கள் தரப்போறோம். நம்பர் ஒன், ஒலியை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். நம்பர் டூ, ஒரு காந்தம். நம்பர் த்ரீ, ஒரு நைலான் ரோ. இப்போ உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, நாங்க கொடுத்த இந்த மூணு பொருட்களை மட்டுமே நீங்க பயன்படுத்தணும். எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த டீ கப்ப தரைமட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரமா நீங்க தூக்கணும். என்ன இது, சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா இந்த டாஸ்க்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. நீங்க இந்த மூணு பொருட்களை பயன்படுத்தலாமே தவிர இந்த டீ கப்ப நீங்க தொடவே கூடாது, கைகளாலையும் சரி நாங்க கொடுத்த பொருட்களை வச்சும் சரி. இப்போ இந்த டீ கப்ப உயர்த்துங்க பாக்கலாம். ஒருவேளை இந்த டீ கப் ஆனது பேப்பரால செய்யப்படாம இரும்பால செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா, நம்ம இந்த காந்தத்தை வச்சு உயர்த்தலாம். ஆனா இது பேப்பரால செஞ்சிருக்காங்க, அப்ப காந்தத்தால இந்த டீ கப்ப தொடாம தூக்க முடியாது. ஓகே, இப்ப நம்ம கிட்ட இருக்குது ரெண்டே பொருட்கள் தான். ஒன்னு ஒலியை உண்டாக்கக்கூடிய ஸ்பீக்கர், ரெண்டாவது ஒரு நைலான் கயிறு. இந்த ரெண்டு பொருட்களாலையும் இந்த டீ கப்ப உயர்த்ததுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஒருவேளை இந்த கயிறு வச்சு இந்த டீ கப்ப கட்டி தூக்கலாம் அப்படின்னு நினைச்சா, தொடாம எப்படி இந்த டீ கப்ப கட்டுறது? இந்த நைலான் கயிறாலையும் எடுக்க முடியாதா? சரியா சொன்னீங்க, முடியாது. அப்ப நம்ம கிட்ட மீதம் இருக்கிறது என்ன? ஒலிய உண்டாக்கூடிய ஸ்பீக்கர் மட்டும்தான். இந்த பொருளை பயன்படுத்தி இந்த டீ கப்ப உயர்த்த முடியுமா? ஆமா, இந்த ஸ்பீக்கர்ல உண்டாகக்கூடிய இந்த ஒலி அலைகளை வச்சு இந்த டீ கப்ப நம்மளால உயர்த்த முடியும். அப்ப ஒலி அலைகளால பொருட்களை தூக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை ஒரு புறம் வச்சுக்கோங்க. உலக அதிசயங்கள்லயே ரொம்ப பிரபலமா பேசப்படுறது ஈஜிப்ட் பிரமிட்ஸ். இந்த பிரமிட்ஸ்ல பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கற்கள் அனைத்துமே ஆயிரக்கணக்கான டன்களுடைய கற்கள். எந்த டெக்னாலஜிஸுமே இல்லாத அந்த காலத்துல வெறும் மனித மட்டும் பயன்படுத்தி இவ்வளவு எடை அதிகமான கற்களை எப்படி தூக்கி மேல 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 அடுக்கிருப்பாங்க அந்த பிரமிட்ல? இந்த கேள்விகளுக்கான ஆராய்ச்சி இன்னமும் நடந்துட்டா இருக்கு. இதுக்கு அறிவியலாளர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதும் பார்க்கலாம். சமீபத்துல சயின்டிஸ்ட் என்ன ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளை ஒலி அலைகளை பயன்படுத்தி அந்த பொருளை தரைமட்டத்தில இருந்து உயர்த்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒலியானது அதாவது சவுண்ட் ஆனது ஒரு வேவ்ஸ் வடிவுலதான் பரவுது. எப்படி ஒரு தண்ணியில கல்ல போட்டா சுத்தி அலைகள் உருவாகும் இல்லையா, அந்த வடிவுலதான் ஒலி அலைகளும் பரவுது. காற்று எப்படி நம்மளால பார்க்க முடியல ஆனா உணர முடியுதுல, அதே போல சத்தத்தையும் நம்மளால பார்க்க முடியாது ஆனா உணர முடியும். இந்த ஒலி அலைகளை நம்மளால பார்க்க முடியாதே தவிர அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அதிகம். ஒரு பொருள்ல இருந்து உருவாகக்கூடிய சத்தமானது எதிரில் இருக்கக்கூடிய பொருள்ல பட்டு அந்த ஒலி அலைகளானது நமக்கு திருப்பி அனுப்பப்படும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து நம்ம முன்னாடி வச்சு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் முன்னாடி நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாயிலிருந்து ஏற்படக்கூடிய ஒலி அலைகளானது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் குள்ள பட்டு அந்த அலைகள் நம்ம முகத்துக்கே திருப்பி அனுப்பப்படும். அதே சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ்ல ஒரு தெர்மோகோல் பால போட்டுட்டு நம்ம வாயிலிருந்து ஒரு ஒலியை எழுப்பணும் அப்படின்னா, அந்த ஒலி அலைகள் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பட்டு அந்த வழியில இருக்க தெர்மோகோல உயர்த்த வச்சு சுழல ஆரம்பிக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒலியானது பட்டு திருப்பி அனுப்பப்படும் போது அந்த இடத்துல கிராவிட்டி கேன்சல் ஆகுது அப்படிங்கறத உண்மை. இப்போ சயின்டிஸ்டால சின்ன சின்ன பொருட்களை ஒலி அலைகளை வச்சு உயர்த்த முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிருக்காங்களே தவிர, பெரிய பொருட்களை அவங்களால உயர்த்தி காட்ட முடியல. ஆனா குறிப்பிட்ட சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வச்சும் அதோட டிஸ்டன்ஸ் வச்சு அது திருப்பி அனுப்பப்படுற அலைகளை வச்சும் எவ்வளவு பெரிய பொருளையும் உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான ஆராய்ச்சியும் போயிட்டு இருக்கு. இந்த சவுண்ட் டெக்னாலஜியை வச்சுதான் அந்த காலத்திலே பிரமிட்ஸ் எல்லாம் ஒலிகளை ஏற்படுத்தி கற்களை உயர்த்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு அறிவியலாளர்கள் யூகிக்கிறாங்க. இத வலியுறுத்துற விதமா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது. திபெத்ல துறவிகளுக்கான மடத்துல தலைமை துறவிக்கு ஒரு நாள் உடம்பு முடியாம போச்சு. இந்த துறவியோட உடல்நிலையை சரி செய்வதற்காக ஸ்வீடன்ல இருந்து அந்த மடத்திலேயே தங்கி மருத்துவம் பாக்கிறதுக்காக ஒரு மருத்துவர் வரவழைக்கப்பட்டாரு. அவர் பேரு ஜேரல். இந்த மருத்துவர் அவங்களுடைய மடத்திலேயே தங்கி இந்த துறவிக்கு மருத்துவம் பார்த்ததுனால அந்த துறவிகளோட வழக்கமான செயல்பாடுகள் அனைத்துமே இவருக்கு தெரியும். அந்த நேரத்துல துறவிகளோட மடத்துக்கு பக்கத்துல ஒரு கட்டிட பணி நடந்துச்சு. கட்டிட பணினா செங்கலையும் சிமெண்டையும் வச்சு கட்டுற பணி அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது. இந்த துறவிகள்லாம் சேர்ந்து பாறைகளை உருட்டி ஒரு குகை
போல வழிபடுறதுக்கான ஒரு இடமா செஞ்சாங்க. அந்த வழிபாட்டு தலத்தை அமைக்கிறதுக்கு நிறைய துறவிகள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மருத்துவர் தானும் அங்க போய் வழிபடுற இடத்தை எப்படி கட்டுறாங்க அப்படின்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எதற்காக அந்த மருத்துவர் அந்த வழிபாட்டு தலத்தை அமைக்கிறதுக்கு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னாக்க, இந்த துறவிகள் அனைத்து பேருமே போகும்போது நிறைய இசை கருவிகளை எடுத்துட்டு போனது அவர் பார்த்ததுனாலதான். திபெத்தியன் துறவிகள்ட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இசை கருவிகள்ல ஒண்ணு ரொம்பவும் நீளமான ட்ரம்பெட். மருத்துவர் ஆசைப்பட்டதன் காரணமா அடுத்த நாள் துறவிகள் அந்த வழிபாட்டு தலத்தை அமைக்க போனப்போ அனைத்து இசை கருவிகளையும் எடுத்துக்கிட்டு கூடவே அந்த மருத்துவரையும் அழைச்சிட்டு போனாங்க. இந்த இடத்துலதான் அந்த ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. இந்த துறவிகள் அந்த பாறைகளாலான பாதி கட்டின கோவிலுக்கு முன்னாடி ஒரு பாறையை உருட்டி கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்துல வச்சாங்க. அந்த பாறையை வச்ச இடத்துல இருந்து ஏதோ கால்குலேஷன் பண்ணி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஒரு அரைவட்டம் வரைஞ்சாங்க. அந்த அரைவட்டத்துல மறுபடியும் ஏதோ கணக்குகள் போட்டு இந்த இசை கருவிகளை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல பர்டிகுலர் இடத்துல வச்சாங்க. அந்த இசை கருவிகள்ல பெரிய ட்ரம்கட், ட்ரம்ஸ் மற்றும் சில இசை கருவிகள் அடங்கும். சிறிது நேரத்துல ஒவ்வொரு துறவியும் ஒவ்வொரு இசை கருவிக்கு முன்னாடி அதை இசைக்கும் வகையில தயார் நிலையில நின்னாங்க. ஒரு துறவியோட ஆணைப்படி மற்ற துறவிகள் அனைவரும் அந்த இசை கருவிய வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே அந்த மருத்துவர் பாத்துட்டே இருந்தாரு. அந்த இசை கருவிகளை இசைக்க இசைக்க எதிரே இருந்த பாறையானது அப்படியே மேல் எழும்ப ஆரம்பிச்சது. எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாம அந்த பாறையானது அப்படியே அந்தரத்துல காற்றுல மிதக்க ஆரம்பிச்சது. அந்த துறவிகள் இந்த ஒலி அலைகளால அந்த பாறையை கண்ட்ரோல் பண்ணி கட்டிட்டு இருக்க கோயில் மேல அப்படியே உயர்த்தி வச்சாங்க. இத பார்த்த அந்த மருத்துவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கூட இல்லையே, ஆனா இப்ப பாக்குறோமே, நம்ம கண்களை நம்மளாலே நம்ப முடியலையே அப்படின்னு ரொம்ப தகச்சு போயிட்டாரு. அதற்கப்புறம் இந்த மருத்துவர் தன்னுடைய நாடு திரும்பணும் தான் பார்த்த இந்த நிகழ்வை வச்சு ரெண்டு டாக்குமெண்ட்ரி மூவிய ரெடி பண்ணாரு. அது ரொம்பவே எல்லா இடங்களையும் பரபரப்பா பேசப்பட்டது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களா இருந்தாலும் அவங்க கிட்ட எந்த தொழில்நுட்பமும் இல்லைனாலும் அவங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அததான் இப்ப அறிவியலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கட்டிருக்கலாம் இல்லையா? ஏன்னா தமிழர்கள் ஆதி காலத்தில் இருந்து கணக்கீட்டியல், வடிவியல், வானவியல் சாஸ்திரம் மற்றும் பல அறிவியல் நுட்பங்கள் அனைத்துமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கறது ஒரு மறுக்க முடியாத உண்மை இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.